இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 17:4 நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜபித்த அந்த ஜபத்துல அவர் தைரியமா சொல்றாரு, எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். இந்த பூமிக்கு நான் என்ன நோக்கத்தோடு அனுப்பப்பட்டேனோ, இங்கே நான் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து முடித்தேன். இந்த தைரியமா ரிப்போர்ட் பண்ற தேவப்பிள்ளைகளை இப்படி ஒரு ரிப்போர்ட்டோட தான் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும். ஆனா இதை குறித்து யாருமே இப்பொழுது அக்கறை கொள்வதாக தெரியவில்லை. பாருங்க, ஸ்கூல்ல ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புறாங்க. இன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நாளைக்கு போலன்னா கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு, இம்போசிஷன் இருக்கு. பிள்ளைகள் பாருங்க, அதை ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. காலேஜில் படிக்கிறவங்களுக்கு பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு கால அளவை நிர்ணயிக்கிறாங்க. இதற்குள்ள அவங்க அதை முடிக்கணும். அப்போ பாருங்க, அதை முடிப்பதற்கு அவங்க எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. அந்த குறிக்கப்பட்ட நாளில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இரவு பகலா எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு அந்த வேலையை துரிதமாய் முடிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. அதை முடிச்சாதான் அவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு. ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதம் இவ்வளோ நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அப்போ பாருங்கள், அடுத்த போர்ட் மீட்டிங் நடக்கும்போது அவங்க எல்லாம் அதை சப்மிட் பண்ணணும், கடந்த மாதத்தில் அவங்களுடைய ரேஷியோ எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சு, அப்போ அதில் குறைவு அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தா அத்தனை பேர் முன்னாடி எவ்வளோ வேதனை, எவ்வளோ அவமானம். என்ன பண்ணீங்க, என்ன ஒர்க் பண்ணீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, கம்பெனி நிர்வாகம் கேட்கல, மேனேஜர் கேட்குறாருல, அப்போ அதெல்லாம் செய்து முடிப்பதற்கு எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்க பாருங்களேன். இதை மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களா, ரட்சிக்கப்பட்டவங்களா, ஊழியக்காரங்களா, விசுவாச பிள்ளைகளா, தேவ பிள்ளைகளா நாம் இருப்பதற்கு தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று நமக்கு சில கிரியைகள் எல்லாம் அவர் வச்சிருக்கிறார். அப்போ அதெல்லாம் நம்ம செய்து முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ இதில் நீங்கள் தினந்தோறும் கவனம் செலுத்தணும். கடைசியில் மொத்தமாக பார்த்துக்கலாம்னா அவ்வளோதான், மொத்தமெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கணும். எப்படி உலக பிரகாரமாக என்னுடைய காரியங்களை நான் வரிசைப்படுத்தி இதெல்லாம் நான் இன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டேன்னு திருப்தி அடைகிறோமோ, இதை போல ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் இன்றைக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படியெல்லாம் ஒரு திருப்தியோட தான் செஞ்சு முடிச்சுட்டு தான் அந்த நாளை நாம் முடிக்கணும். இப்ப பிள்ளைகள் இன்னிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வருவோம். என்னுடைய வாழ்வில் தேவன் என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை இன்னைக்கு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் மனநிறைவோடு தான் இந்த நாளை முடிக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுங்க. உங்களுக்கு நல்ல பலன்களை கர்த்தர் தருவார். தகப்பனே, உம்மை போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் இது அவருடைய சித்தத்தின்படி கிரியைகளை நடப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.